Welcome to Department of Computer and Communication Engineering at RIT. என் பேர் சுந்தர். நான் இங்கே இந்த காலேஜில் டைரக்டராகவும் இருக்கேன். இந்த டிபார்ட்மெண்ட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். இந்த கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்த்திங்கனா ரொம்பவே பிரபலமாக எல்லா இடத்துலையும் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இந்த காலத்தில் டெக்னாலஜி வளர வளர இது நிறைய வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பேசிக் டெக்னாலஜிக்கு என்னென்ன நம்ம எலக்ட்ரானிக்ஸ் சொல்லிக்கோம். எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து கம்ப்யூட்டர்ஸும் நிறையா உருவாச்சு. அதுலேருந்து கம்யூனிகேஷனும் நிறையா இந்த எலக்ட்ரானிக்ஸ் வச்சு நிறையா பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர்ஸ் இது பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் எல்லா இடத்துலையும் பரவி போச்சு. எல்லா இடத்துலையும்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சொன்னால் அதுலேயும் இது யூஸ் பண்ணுறோம். கெமிக்கல் இன்ஜினியரிங் சொன்னால் அதுலேயும் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த டிவிஷன் எந்த பிரான்ச் எதை பார்த்தாலும் இந்த கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் வச்சுருந்தா எல்லாமே இந்த காலத்தில் நம்ம பண்ணிகிட்டுருக்கோம். ஏன் சொல்லப்போனால் எல்லாருக்குமே இப்போ கையில் இருக்கிறது என்னது, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சுட்டுருக்கோம். இந்த ஃபோன் வச்சுருந்தா அது இல்லாட்டே இப்போ நம்ம உயிரே இல்லாத மாதிரி ஆகிடுது. அதை வச்சுருந்தா எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. அது மட்டும் இல்லை, இப்போ பேசுகிறோம் அந்த ஏன் ஸ்மார்ட் ஃபோன் சொன்னால் அதில் இருக்கிறது உள்ள கம்ப்யூட்டரும் இருக்குது. அது உள்ள முக்கியமாக என்னென்னா இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷன்னு சொல்கிறோம். எதுலேயுமே கனெக்ட் பண்ணாமல் ஆனால் யார் கூட வேணால் இந்த உலகத்தில் எந்த பக்கம் இருந்தாலும் அவளோட நம்மளால் இப்போ பேச முடியறது இந்த கருவி வச்சுருந்து இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இது ரெண்டும் சேர்ந்து எல்லா கிட்டத்தட்ட எல்லா இது அப்ளிகேஷனுக்கும் பார்த்தாக்க அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹேண்ட் அது ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்கிறோம், அதுலேருந்து ஆரம்பித்து இப்போ ராக்கெட் அதெல்லாம் சொன்னால் கூட அதுக்கும் இதெல்லாம் தான் முக்கியமாக வேண்டியிருக்கு. ராக்கெட் சொன்னால் இன்னும் நிறையவே வேண்டியிருக்கு, ஏன்னா அது விண்வெளியில் போயிடுது. அந்த விண்வெளிக்கு மட்டும் இந்த நம்ம இங்கேருந்து சொல்கிற கமாண்டெல்லாம் அங்கே போகணும், அங்கேருந்து வருது நமக்கு ரிசீவ் பண்ணணும். இப்போ என்ன நம்ம சந்திரனுக்கே போயிட்டோம், நம்ம நாட்டிலே உங்களுக்கே தெரியும் அது. அப்போ எப்படி அது கூட கம்யூனிகேட் பண்ணுறோன்னா இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம்லாம் இருக்கிறதுனால தான். ஸோ இந்த பிரான்ச்சில் இந்த இன்ஜினியரிங் பிரான்ச்சில் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பற்றி கம்யூனிகேஷன் பற்றி புரிஞ்சுண்டு அதை வச்சுட்டு புது புது சொல்யூஷன்ஸ்லாம் நம்ம வந்து நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இதில் கற்றுக்க போகிறாங்க. இந்த கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறச்சே எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி மனசில் வரும், என்னென்னா இது புதுசாக ஒன்று சொல்கிறீங்களே, முன்னாடி எல்லோரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, இல்லாட்டா இசிஇ கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க, இது எதுவும் புதுசாக ஒன்று சொல்கிறீங்க, இதில் என்ன வித்தியாசம் இருக்குது, இதுக்கும் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்க தோணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது முக்கியமாக அதில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறது சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டரை எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் எப்படிலாம் நம்ம பண்ணுவோம், அதை வச்சுட்டு என்னெல்லாம் பண்ண முடியும், அதனால் என்னென்னா ஃபோக்கஸே அதில் வந்து அந்த சாஃப்ட்வேர் வச்சு அது எப்படி பண்ணலாம் கம்ப்யூட்டர் வச்சுட்டு அப்படின்னு தான் பண்ணிட்டுருப்போம். இப்போ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு புது ஒரு கருவி பண்ணணும் அப்படின்னாக்க அதுக்கு வேண்டியது எல்லாமே வேணும், ஹார்ட்வேரும் வேணும்னு சொல்லுவோம். இப்போ அதுதான் வந்து இந்த கம்யூனிகேஷன் சொல்கிறச்சே இந்த எலக்ட்ரானிக்ஸ் சொல்கிறச்சே அந்த ஹார்ட்வேரும் அதை கூட வருது. அந்த ஹார்ட்வேர்னு வரைச்சே அதை பற்றி இல்லாமல் புரிஞ்சுக்கணும், அப்போ தான் நான் ஒரு சொல்யூஷன் பில்ட் பண்ண முடியும், ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு வருது. அதனால் இந்த கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷனில் வித்தியாசமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் பற்றியும் புரிஞ்சுப்பாங்க, அதுக்கு வேண்டிய பேக்ட்ராப் எலக்ட்ரானிக்ஸும் புரிஞ்சுப்பாங்க, கம்ப்யூட்டர்ஸை பற்றி படிப்பாங்க, அதுக்கு வேண்டிய பேக்ட்ராப் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி படிக்கிறாங்க, இதெல்லாம் சேர்த்து எப்படி ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு படிப்பாங்க. அதனால் இதில் வந்து கம்ப்யூட்டர்ஸ் பற்றியும் படிக்க போகிறாங்க, கம்யூனிகேஷன் பற்றியும் படிக்க போகிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படித்தா என்னாங்கன்னா சாஃப்ட்வேர் அதை பற்றி தான் நல்லா தெரியும். ஆனால் இதில் பண்ணும்போது ரெண்டுத்தையும் சேர்ந்து வச்சுட்டு நம்ம எப்படி ஒரு இதெல்லாம் ஒரு ஒரு கருவி பில்ட் பண்ணலாம், ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணலாம் அப்படின்லாம் பார்க்க முடியும். ஸோ அதுதான் முக்கியமாக இதில் வர த டிஃப்ரென்ஸ் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன். இதுதான் வித்தியாசங்கள் வருது. இந்த கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஜினியரிங் டிசிப்ளின்லேயும் அந்த 4 வருஷம் படிப்பாங்க. இந்த 4 வருஷத்தில் முதல் வருஷம் எப்போதுமே எல்லாம் காமனாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் எந்த இன்ஜினியரிங் டிசிப்ளின் எடுத்தாலும் அது எப்போதுமே என்னென்னா ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க, அந்த ஸ்கூல்லேருந்து அவங்களுக்கு இந்த இன்ஜினியரிங்க்கு மாறுறதுக்கு புரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் அதனால் ஸ்கூலில் படித்ததெல்லாம் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுலேயே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மேத்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அதெல்லாம் ஃபஸ்ட் இயரில் அதெல்லாம் நிறையா பண்ணுவாங்க. கூடவே எல்லா இதுக்குமே இன்ஜினியரிங் சொன்னாலே அதுக்கு வந்து இந்த ட்ராயிங் அதெல்லாம் வேணும், முக்கியம் அது புரிஞ்சுக்கணும் எல்லோரும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் எது பார்த்தாலும் அதுக்கு வந்து ஒரு டயக்ராம் போடணும், அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் இன்ஜினியரிங் ட்ராயிங் அதெல்லாம் கூட அது ஃபஸ்ட் இயரில் அதெல்லாம் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் இப்போ செகண்ட் இயர்லேருந்து தான் இந்த எந்த இன்ஜினியரிங் டிசிப்ளின் படிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே தான் படிக்க போகிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, இது வந்து கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சொல்கிறோம். அதனால் அதுக்கு வேண்டிய பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன்
முக்கியமாக தெரிய வேண்டியது என்னவோ எலக்ட்ரானிக்ஸ் அதை பற்றி ஃபுத்த ஆரம்பிச்சுட்டோம். கூடவே இந்த கம்யூனிகேஷனுக்கு வேண்டிய ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் அதெல்லாமும் முதல்ல படிப்பாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்க்கு வேண்டிய ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அதை வந்து அப்புறம் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அதெல்லாமும் கூட சேர்த்து ரெண்டாவது வருஷம் படிப்பாங்க. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா மூணாவது வருஷம் நாலாவது வருஷத்தில் எப்போதும் என்னென்னா கோர் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இந்த கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக ரெண்டுத்துக்கும் கம்ப்யூட்டருக்கு ரிலேட்டடாக சில முக்கியமான கோர்ஸ்லாம் என்னெல்லாமோ அதெல்லாம் படிப்பாங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷனுக்கு வேண்டிய முக்கியமான கோர்ஸ் என்னவோ அதெல்லாம் படிப்பாங்க. முக்கியமாக இன்னொன்று என்னென்னா இந்த மூணாவது வருஷத்துலேருந்து என்ன ஆகுன்னா இங்கே நாங்கள் ஃபாலோ பண்ணுறது இந்த ஆட்டோனமஸ் சிஸ்டமில் சாய்ஸ் பேஸ் கிரெடிட் சிஸ்டம்னு சொல்கிறோம். இப்போல்லாம் சாய்ஸ்னாக்க பசங்களுக்கு விருப்பப்படி படிக்கலாம் அவங்க. அப்படின்னா என்ன சில கோர்ஸ்லாம் அவங்களுக்கு வேண்டிய மாதிரி எடுத்துக்கலாம். ஓ இந்த சப்ஜெக்டில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுதுன்னா நான் நல்லா பண்ணலாம் அப்படின்னு தோன்றதுல அவங்க வந்து எது வேணுமோ எடுத்துக்கலாம். அது ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் எடுக்கலாம், இது வேணா எடுக்கலாம், இல்லாட்டா இது வேணா எடுக்கலான்ட்டு. அது எந்த மாதிரி படித்தா நான் நல்லா படிக்கலாம்னு யோசித்து படிக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் சான்சஸ்லாமும் இந்த இதில் கிடைக்கும். தேர்ட் இயர்லேருந்து அது ஆரம்பிக்கும். தேர்ட் இயர் ஃபோர்த் இயரில் இந்த நிறையா கிரெடிட்ஸ் வந்து அவங்களே சூஸ் பண்ணிட்டு இந்தந்த சப்ஜெக்ட் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். முக்கியமாக இன்னொன்று என்னென்னா இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்னா வெறும் கோர்ஸ் மட்டும் இல்லை, கூடவே லேப். லேப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லேப் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா அது பசங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறோம். ப்ராக்டிக்கல்னால் அவங்க கையால் சிலலாம் பண்ணி பார்க்கறது. அதனால் லேபுக்கு நல்ல ஃபோக்கஸ் கொடுத்து லேபெல்லாம் நல்ல எக்ஸ்போஷர் கொடுத்து இங்கே இந்த காலேஜில் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா இந்த முக்கியமாக பசங்க வராங்க, பெரும்பாலும் பசங்க என்ன பார்க்க போகிறாங்க, நான் எந்த வேலைக்கு போகிறேன், எப்படி போகிறேன், வேலைக்கு போகிறதுக்கு கிடைக்க எனக்கு சான்சஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் இந்த காலேஜில் என்ன பண்ணுறோன்னா ஆரம்பத்துலேருந்தே ஃபஸ்ட் இயர்லேருந்தே பிளேஸ்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக பிளேஸ்மெண்ட்டாக எந்த இடத்துல வேலை பண்ண போகிறாங்களோ அந்த மாதிரி இடத்துக்கு வேண்டி வச்சு என்னெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இண்டஸ்ட்ரியில் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் எதிர்பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சில ட்ரைனிங்லாமும் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். இன்னொன்று என்னென்னா முக்கியமாக இப்போ எங்கே வேலை பண்ணாலும் என்ன வேண்டியிருக்கு, நான் வந்து எங்கிட்ட என் மனசில் இருக்கிறத இன்னொருத்தருக்கு சொல்ல முடியிறதா, அதெல்லாம் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். நான் எனக்கு நான் ஒன்று வேலை பண்ணிட்டுருக்கேன், அந்த வேலை இப்படி தான் பண்ண போகிறேன், இப்படி தான் பண்ணிட்டுருக்கேன், இன்னொருத்தர் சொல்கிறது நான் புரிஞ்சுக்கணும், நான் சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னு சொல்லுவோம், சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணும்போது என்னெல்லாம் முக்கியமாக நம்ம பார்த்து பண்ணணும் அப்போ தான் வந்து முறையாக கரெக்டாக பண்ண முடியும்னு புரிஞ்சுக்கிறது. ஸோ அதனால் சாஃப்ட் ஸ்கில்ஸு இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்புனாக்கா அதுக்கு வேண்டிய இடத்துல என்ன மாதிரி இருக்கும் அதெல்லாம் புரிஞ்சுண்டு புரிஞ்சுட்டா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் இன்டர்வியூலும் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ அதுக்கு வேண்டிய என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாமும் கூடவே பண்ணிவிடுவோம். இந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேயே கூட இதெல்லாம் ஆரம்பித்து பண்ணிட்டுருப்பாங்க. இன்னொன்று ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர்னு சொன்னேன் இல்லையா, அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர்லேயே கூடவே அவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியிலேயே ஆக்சுவலாக போனாக்க அங்கே வந்து எப்படி எல்லாம் நடக்கிறது, அங்கே எப்படி டீமாக ஒர்க் பண்ணுறாங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப்னு பசங்க அங்கே போயிட்டு சில நாள் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மந்த்ஸ் நாலஞ்சு மாதம் கூட இருக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம். முடிஞ்சதுன்னா அவங்க கோர்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாக்க அந்த நாலஞ்சு மாதம் நேரையே போய் அங்கேயே போய் இருந்து பண்ணலாம், இல்லாட்டா போயிட்டு வந்தும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் இதுவும் கொடுக்குறோம். தனியாக சில இந்த ப்ரோக்ராமில் இருக்கிற கோர்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு சில ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், அவன் ஒரு பர்டிகுலர் லைனில் போகணும்னு நினைக்கிறான், இந்த மாதிரி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறான்னா அதுக்கு வேண்டிய ட்ரைனிங்கும் அந்தந்த கம்பெனி பொறுத்து சில ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் உள்ள காலேஜில் கண்டக்ட் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணும்போது பசங்களுக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறச்சே ரொம்ப ஈஸியாக கரெக்டாக சொல்ல முடியுது. அவங்களால் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல முடியும். ஏன்னா இண்டஸ்ட்ரியிலும் போய் பார்த்துருப்பாங்க, அதுக்கு வேண்டிய ட்ரைனிங்கும் கொடுத்துருப்போம். இந்த பர்டிகுலர் இதில் வச்சுட்டு எல்லாம் பண்ணலாம். இந்த கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் சொல்லும்போது வேலை வாய்ப்பு என்னெல்லாம் இருக்கும்னு அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும். அந்த கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சைட்லேயும் நிறைய வேலைக்கு தேடிட்டு போகலாம், கம்யூனிகேஷன் சைட்லேயும் போகலாம். முக்கியமாக இந்த காலத்தில் இன்டர் டிசிப்ளினரின்னு சொல்கிறோம், எந்த வேலை எடுத்தாலும் அதுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கணும் அதுவும் தெரிஞ்சிருக்கணும் வருவோம். அந்த மாதிரி இடத்த இவங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அதை வச்சுட்டு தான் நிறையவே நடக்கிறது இப்போ. அதனால் இந்த ரெண்டு பற்றி நல்லா புரிஞ்சுட்டாக்க நல்லாவே அவங்களால் வேலை வாய்ப்புலாம் எடுக்க முடியும், நல்ல இதுவும் கிடைக்கிறது, நல்ல சம்பளமும் கிடைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிற சம்பள அளவுக்கு இந்த பிரான்ச் பண்ணாலும் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த மாதிரி இடத்துல தான் வேலை பண்ண போகிறாங்க. பெரும்பாலும் எல்லா கம்பெனியும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. அதனால் வந்து இதெல்லாம் வேண்டிருக்கு. இந்த பேக்ரவுண்ட் அவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது நல்லா கிடைக்கும். கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷனில் இந்த வேலை வாய்ப்பை பார்க்கறது கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறச்சு அது எங்கெல்லாம் அப்படி வேலை கிடைக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சொல்கிறதே என்ன சொல்கிறோம், இப்போது அந்த நெட்ஒர்க்குன்னு சொல்கிறோம், எனக்கு இப்போ சிக்னல் கிடைக்கலன்னு சொல்கிறோம், அதெல்லாம் என்னென்னா டவர், அப்புறம் வந்து அதுக்கு வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம்,
அதுக்கு வேண்டிய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லாம் சொல்லுவோம். இந்த கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக நிறைய இப்போது இங்கே நிறைய பண்ணிட்டு இருக்கோம். 5G கூட இங்கே கொண்டாச்சு. இப்போ அடுத்தது 6G பற்றி பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் வேலை பண்ணணும்னா இந்த மாதிரி கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் சப்ஜெக்ட் படிச்சிருந்தாக்க அந்த மாதிரி இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறையா இருக்குது. இந்த மொபைல் ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட அல்லது மொபைல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு விற்கிற சாஃப்ட்வேர் பண்ணி விற்கிறவங்க, ஹார்ட்வேர் பண்ணி விற்கிறவங்க அந்த மாதிரி இடத்துலலாம் கூட வேலை நிறையா கிடைக்கும். அதுக்கு வேலை வாய்ப்பு நிறைய கம்யூனிகேஷனுமே தனியாக இருக்குது. அதை விட்டால் கம்ப்யூட்டர்ஸும் தெரிஞ்சதுனால ரெண்டு பக்கமும் வேலை வாய்ப்பு தேடுறதுக்கு வாய்ப்பு நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போது இந்த கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இப்போ சொன்னேன். இப்போது எல்லாருக்கும் என்ன தோணும்னா, நான் வந்து ஸ்கூல் விட்டு வெளில வந்துட்டேன், காலேஜுக்கு வரேன்ட்டு வராங்க. முக்கியமாக எல்லாருக்கும் ஒரு வியூ என்னென்னா, காலேஜுக்கு போகிறோம்னாலே நாம் இப்போ ஃப்ரீ ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு யோஜனை இருக்கும். ஆனால் இதில் முக்கியமாக எப்படி யோசிக்கணும்னா, இந்த காலேஜ் படித்து தான் நான் எனக்கு வந்து வேலை வாய்ப்பு தேடிக்க போகிறேன். நானே சில வேலைகள் க்ரியேட்டும் பண்ணலாம், ஆண்டர்பிரனராக இருந்து பண்ணலாம், எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் அந்தந்த இண்டிவிஜுவல் அதை பண்ணணும். நீங்கள் வந்து எதுக்கு படிக்கிறீங்கன்னு முக்கியமாக யோசிச்சுக்கோங்க. இப்போ கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் தான் வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்லேனா, கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அவங்க அவங்க இஷ்டம் இன்ட்ரெஸ்ட்டு பொறுத்து நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா காலேஜில் நீங்கள் எல்லா நாலேஜும் கரெக்டாக எடுத்துக்கலாம். முக்கியமாக என்ன நான் கற்றுக்கணுன்றத புரிஞ்சுண்டு இங்கே வந்து பண்ணணும். வந்து எப்போதுமே எதுக்கு வரோம், காலேஜுக்கு எதுக்கு வரோம்னா, காலேஜுக்கு வரச்சே நான் வந்து மேல்கொண்டு என்னோடய கேரியருக்கு எப்படி நான் எல்லாம் பண்ண முடியும்னு பார்க்குறதுக்கு வரேன்னா. அதனால் அதை உணர்ந்து அதை வச்சுண்டு நீங்கள் ஸ்கூலில் படித்ததோடு இன்னும் ஜாஸ்தி படிக்க வேண்டியிருக்கும். கரெக்ட், எல்லாருக்கும் ஆல் பிளே அண்ட் நோ ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆல் ஒர்க் அண்ட் நோ பிளேயும் இருக்கக்கூடாது, ரெண்டும் சேர்ந்து பண்ணணும். இன்னொன்று என்ன சொல்லுவேன்னா, இங்கே படிக்க வர்றது எதுக்கு படிக்க வரோன்னு உணர்ந்துட்டோ நீங்கள் படித்தீங்கன்னா அதுவே ஒரு விளையாட்டாக போயிடும். எதுக்கு படிக்கிற அது சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோடு இங்கே வந்து இந்த இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் சேர்ந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையிலேயே ரொம்ப நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும். இது வந்து எஸ் என்ஜாய் பண்ணுங்கள், ஆனால் அதில் நம்ம என்ன கற்றுண்டு எப்படி என்ன நான் எப்படி பெட்டர் பர்சனாக பண்ணிக்கிறோன்னு நீங்கள் பார்க்கணும். அந்த வியூவில் வந்து படிங்க. எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸை, என் சார்பிலையும் சரி, என் காலேஜ் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சார்பிலையும் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஒரு நல்ல இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணி, உங்களுக்கு இஷ்டமான இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணி நல்லா பண்ணுங்கள். பெஸ்ட் விஷஸ்.